ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் தமிழ் என்ன கெத்து. இன்றைக்கி நம்ம வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்ற மாதிரி நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம். உடனே வீடியோக்கு கீழே இருக்க ரெட் கலர் லிங்க் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிவாங்க, மற்றும் பக்கத்தோட பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல்ரெடி ஆப்ஷன் கொடுத்துக்கோங்க. அப்படின்னா தான் நம்ம சேனலில் போகிற ஒவ்வொரு வீடியோஸும் உங்களை தட்டி நோட்டிஃபிகேஷனாக வரும், ஓகேங்களா? ஸோ இப்போ என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இன்னும் சற்று நிமிடங்களில், அதாவது கரெக்டாக 12 மணிலேருந்து 12:30 வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரெடிங் கோல் ஃப்ரீ ஃபயர் தருவாங்க. ஸோ அது அந்த 12 வரைக்கும் தான் ஒர்க் ஆகும். 12 மணிக்கு தருவாங்க, 12 வரைக்கும் தான் ஒர்க் ஆகும். ஸோ அது எதுக்கான ரெடிங் கோட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ரெண்டு ரூம் கார்டு தராங்க ஃப்ரெண்ட்ஸ், ஓகேங்களா? ஸோ மிஸ் பண்ணாமல் எல்லோரும் அந்த ரெடிங் கோடை போட்டு எடுத்துக்கோங்க. ஸோ அந்த ரெடிங் கோடு இதில் கிடையாது, ஓகேங்களா? ஸோ 12:00 வந்து பார்த்தீங்கன்னா ரெடிங் கோட் தருவாங்க. ஸோ நான் வீடியோ எடுத்து போகிறதுக்குள்ளே 12:30 ஆயிடுது, அதெல்லாம் நிறைய டைம் வேஸ்ட் ஆகுது, ஓகேங்களா? அதனால தான் கொஞ்சம் முன்னாடி 1/2 மணி நேரத்துக்கு முன்னாடி நான் சொல்லியிருக்கேன். ஸோ எங்கே தருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவே முடியாது. பட் 2 இடம் தான், ஒன்று இன்ஸ்டாகிராமும் ஒன்று ஃபேஸ்புக், அவங்களோட அஃபிஷியல் பேஜில் தராங்க. அவங்க தராங்களோ இல்லையோ, நான் கரெக்டாக ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா 12 மணி ஆகிடுச்சுன்னா நம்ம டெலிகிராம் சேனலில் வந்து பார்த்தீங்கன்னா போட்டு விட்டுருவோம் தலைவா, ஓகேங்களா? ஸோ நேற்றுக்கான ரெடிங் கோடு வந்து பார்த்தீங்கன்னா நான் நேற்று 12 மணிக்கு கரெக்டாக வந்தோடனே போட்டேன். பட் இப்போ டெலிகிராமில் வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ கொஞ்சம் ஒர்க் போயிட்டுருக்கு. என்னன்னா அந்த டோர்னமெண்ட் நடந்துட்டுருக்கு, அதான் டோர்னமெண்ட் ஒர்க் போயிட்டுருக்கு எனக்கு. ஸோ ஒன்றும் பண்ணவே முடியல, ரொம்ப கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், ஓகேங்களா? ஸோ அந்த ஒர்க் போயிட்டுருக்கால இதெல்லாம் கவனிக்க முடியல. ஸோ அதனால் பார்த்துக்கோங்க. ஸோ நேற்று இன்ஃபார்ம் பண்ணியிருந்தேன். ஸோ 12:00 வந்து பார்த்தீங்கன்னா, ஏன்னா வீடியோ அப்லோட் ஆகிறதுக்கே ஒரு நிமிஷத்துக்கு 1 MB அப்லோட் ஆகுது தலைவா, அப்படின்னா பார்த்துக்கோங்க. ஒரு வீடியோ 50 MB எடுத்ததுன்னா 50 நிமிஷம் ஆயிரும், அப்போ டைம் போயிடும். அதுக்கப்புறம் என்னால் மிஸ் பண்ண மாதிரி ஆகிடக்கூடாது, என்ன எதிர்பார்த்தவங்க வீடியோ போடணும்னு எதிர்பார்த்துருப்பீங்களா? ஸோ மிஸ் பண்ணக்கூடாது நினச்சிங்கன்னா, ஸோ டெலிகிராமில் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ முடிஞ்சளவுக்கு நான் போஸ்ட்டும் போட்டு எப்படிலாம் என்னால் ஹெல்ப் பண்ண முடியுமோ நான் பண்ணிடுறேன். ஸோ உங்களோட வேலை என்னன்னா, ஸோ இந்த ஒரு கோடை வந்து எல்லாத்துக்கும் தெரியப்படுத்துறோம், அவ்வளோதான் தலைவா, ஓகே? என் வீடியோ தான் நீங்கள் ஷேர் பண்ணணும்னு அவசியம் கிடையாது, கோட் எல்லாத்துக்கும் சொல்லுங்கள். ஜஸ்ட் எடுத்து வச்சுக்கிட்டோம், நம்மளோட டோர்னமெண்ட்டுக்காகவே தந்த மாதிரி இருக்குது. இன்றைக்கி கிட்டத்தட்ட ஒரு 10 அக்கௌண்ட் பக்கம் இருக்குது எங்கிட்ட, ஓகேங்களா? 10 ஃப்ரீஃபயர் அக்கௌண்ட்லேயும் 20 ரூம் கார்டு இன்றைக்கி ஒரே நல்லா நான் லாகின் பண்ணி ரெடிங் கோட் போட்டு எடுக்க போகிறேன், ஓகே? ஸோ அதனால் அந்த டைம் வந்து இருக்காது எனக்கு, ஏன்னா நானும் டக்குன்னு போய் அந்த 10 அக்கௌண்ட்டையும் லாகின் பண்ணி பண்ணுறதுக்குள்ளே டைம் ஆகிடும், 20 நிமிஷம், ஓகேங்களா? ஸோ அதனால் கொஞ்சம் டக்குன்னு பார்த்துக்கோங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா 12 மணிக்கு கரெக்டாக தருவாங்க, 12:30 எக்ஸ்பைரி ஆயிரும். அதுக்கு மேலே நீங்கள் போட்டிங்கன்னா கோடு ஒர்க் ஆகாது, ஃபெயில்டுன்னு தான் வரும், ஓகேங்களா? ஸோ பக்கத்தில் ஒரு பண்டில் இருக்கே ப்ரோ, அது என்ன ப்ரோ அப்படின்னு கேட்பீங்க. ஸோ பண்டிலுக்கான ரெடிங் கோடு கிடையாது, ஓகேங்களா? ரூம் கார்டுக்கு மட்டும்தான் ரெடிங் கோடு எல்லாத்துக்கும் கிடைக்கும். பட் பண்டிலை பொறுத்த வரைக்கும் 50 பேருக்கு மட்டும்தான் பர்மனெண்ட் தான் பண்டிலு, பட் 50 பேருக்கு மட்டும்தான் கிடைக்கும். அந்த 50 பேரை எப்படி செலக்ட் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதையும் நான் சொல்லிடுறேன் உங்களுக்கு இதே டவுட்டு. ஸோ இப்போ அந்த 12 மணிலேருந்து 12:30 வரைக்கும் நீங்கள் என்ன பண்ணுன்னா, அந்த ரெடிங் கோடு எங்கே தராங்களோ இன்ஸ்டாகிராமில் போய் நீங்கள் கமெண்ட் பண்ணும். இந்த போஸ்ட் போட்டிருக்காங்களா, இங்கே போயிட்டு உங்களோட யூஐடி, நிறைய பேர் கமெண்ட்ரி பண்ணிருப்பாங்க பாருங்கள், அவங்களோட யூஐடி வந்து கமெண்ட்ரி பண்ணிருப்பாங்க தலைவா, ஓகேங்களா? இந்த மாதிரி யூஐடியை போயிட்டு ஜஸ்ட் கமெண்ட் பண்ணணும். எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த 12:00 to 12:30 அந்த டைம் இருக்குது பார்த்தீங்களா, அந்த டைமில். ஸோ கிட்டத்தட்ட லட்சக்கணக்கில் பேர் வந்து பார்த்தீங்கன்னா கமெண்ட் பண்ணுவாங்க. அதில் யாராச்சும் ஒரு 50 பேர் செலக்ட் பண்ணி, ஸோ அவங்களோட லக்கி வின்னர்ஸ்னு சொல்லிட்டு அவங்களுக்கு வந்து இந்த பர்மண்ட்டை வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட மெயில் பாக்ஸ் பர்மண்ட்டாக சென்ட் பண்ணி விடுவாங்க, அவ்வளோதான் தலைவா, வேறு ஒன்றும் கிடையாது. ஸோ இப்போதைக்கு ரூம் கார்டுக்காக தான் நான் அந்த அத்தை வந்திருக்கேன், ஓகேங்களா? பண்டில் வந்து நிறைய பேர் எப்படியும் கேட்பீங்க, அதுக்காக சொல்லிட்டேன். அதே மாதிரி தான், ஓகேங்களா? ஒரு இதுக்கு மட்டும் தான் ரெடிங் கோடு, அதாவது பர்மனெண்ட்டு கொடுத்துருக்குறது, ஓகேங்களா? நேற்று ஏகே கொடுத்தானுங்க, அது வந்து 50 பேர் தான் கிடைக்கும். அதே மாதிரி தான் இந்த பண்டில், ஓகேங்களா? ஏதாச்சும் டவுட் இருந்தது அப்படின்னா, ஸோ டெலிகிராமில் காண்டாக்ட் பண்ணுங்கள், என்னோடய காண்டாக்ட் இருக்குது. ஸோ ஒவ்வொருத்தராக கிட்டத்தட்ட சோலம் மேட்ச் நடத்தினா 48 மெம்பர்ஸ், அந்த 48 மெம்பர்ஸ் நான் தேடி போயிட்டு 48 மெம்பர்ஸை காண்டாக்ட் பண்ணணும், ஓகேங்களா? ஸோ அது மாதிரி எவ்வளோ விஷயங்கள் இருக்குது பாருங்கள், ஓகேங்களா? ஸோ அவங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் வராமல் பண்ணுறதுக்காக தான் டெலிகிராம் வச்சுருக்கோம், இல்லை வாட்ஸ்அப் குரூப் வச்சு ஈஸியாக முடிச்சிருக்கலாம். ஸோ கொஞ்சம் செக்யூராக பண்ணும். நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா ஆர்வமாக இருக்காங்க டோர்னமெண்ட் கலந்துக்குன்னு சொல்லிட்டு, இன்றைக்கி ஈவினிங் இருக்கும், பட் லைவ் இருக்காது ஃப்ரெண்ட்ஸ், ஓகேங்களா? டோர்னமெண்ட் லைவ் நடத்தினா கொஞ்சம் நெட் ப்ராப்ளம் அது மாதிரி எக்கச்சக்கமான பிரச்சனைகள் இருக்குது. அந்த ஒரு ரீசனால் இன்றைக்கி லைவ் வந்து பார்த்தீங்கன்னா இருக்காது. ஸோ மேட்சை பொறுத்த வரைக்கும் ஆஃப்லைனில் தான் போகும். ஸோ ஆஃப்லைனில் போய்கிட்டே இருக்கும். அதுக்கப்புறம் வீடியோ நான் 2 மணி நேரம் நான் ரெக்கார்டு பண்ணி நைட்டு 12 to 4 மணிக்கு 6 மணி வரை நெட்டு ஃப்ரீ தான், அன்லிமிட்டட் நெட்டு. அந்த டைமில் ஒரு 10 GB ஆனால் நாங்கள் அப்லோட் பண்ணி விட்டுறோம், ப்ரீமியர் போட்டு விட்டுறோம். ஸோ யாராச்சும் பார்த்து என்ஜாய் பண்ணணும்னு வச்சுன்னா பார்த்து என்ஜாய் பண்ணிப்போங்க, ஓகேங்களா? லைக் கமெண்ட்ரியோடு இருக்கும். ஸோ ஓகே கேஸ், இந்த ஒரு வீடியோ இதோட முடிச்சிக்கிறேன். முடிஞ்சளவுக்கு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி வீடியோ முடிச்சுன்னா தேங்க்யூ பாபா பை சிகே தேங்க்ஸ். சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போயிருங்க தலைவா, ஓகே பாய்.